எப்படி இருக்கீங்க? எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, குயிக்காக ஒரு குழம்பு, ஒரு ஆபத் பாந்தவனாக வரணும் அப்படின்னா அந்த டிஷ் தான் நீங்கள் நான் பண்ண போகிறேன். அது ஒரு பொரிச்ச குழம்பு. அது வந்து எப்படின்னா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபில்லிங்கான ஒரு குழம்பு, அதான் பண்ண போகிறோம். அது இன்றைக்கி நான் முருங்கைக்காய் வச்சு பண்ண போகிறேன். பட் இதை நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், எந்த காய் இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், குயிக் ப்ராசஸ். வாங்க நேராக நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக். ஸோ இந்த பொரிச்ச குழம்புல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வதக்கி கரெக்டாக அவுட் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வதங்கி அந்த குக்காகிறது, அந்த குயிக்கான குழம்புன்றதுனால அந்த ப்ராசஸ் ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பண்ணணும். ஏன்னா நம்ம புளி சேர்க்குறோம், அதேமாதிரி தேங்காய் பால் சேர்க்குறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மாற்றி சேர்த்தாலோ இல்லை அந்த புளி கரெக்டாக வேகாட்டியோ அந்த குழம்போட டேஸ்ட் மாறிடும். அதனால் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நேராக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் மந்த்ரா கடலெண்ணெய் வச்சு தான் நான் குக் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு தனி ஃப்ளேவர். ஏன்னா அதில் ஆல்ரெடி தேங்காய் பால் சேர்க்குறோம். ஸோ அதனால் இந்த கடலெண்ணெயை சேர்க்குறப்போ அது ஒரு யூனிக் ஃப்ளேவர். ஏன்னா அது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டச் கொடுக்கும். இன்றைக்கி நான் மந்த்ரா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்துக்கு ஒரு 2 ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். கடலெண்ணெய் இது கொஞ்சம் ஹீட் ஆனோடனே இப்போ நம்ம ஒரு கடுகுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம தாளித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகு போடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் கடுகு போடுறேன். அந்த கடுகு பொரிஞ்சு ஆரம்பித்தோடனே நம்ம வச்சுருக்கிற சோம்பு, இந்த குழம்புக்கு அந்த சோம்பு வந்து ஒரு தனி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் பாதியாக பிரித்து வச்சுருங்க. ஏன்னா இந்த பொரிச்ச குழம்புன்றது வந்து டக்குன்னு நீங்கள் ஒரு 10 பண்ணிட முடியும். ஏன்னா இந்த போடுற காய் வேகிற அளவு தானே தவிர ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போது அது லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்ச அந்த பச்சை மிளகாய் வதங்குற வாசம் வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுருவோம். ஒரு வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபைனாக சாப் பண்ணுன்றது கூட கிடையாது, ஜஸ்ட் 1-2 வெட்டி நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா இது ஆல்வேஸ் இது ரொம்ப குயிக் குழம்பு இது. ஸோ வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்க ஆரம்பித்தோன்னே நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறது முருங்கைக்காய். முருங்கைக்காயை வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட். எப்பொழுதுமே நம்ம ஆயிலில் குக் பண்ணுறப்போ வந்து எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சில ஆயிலுக்கு வந்து ஒரு தனி ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அதே மாதிரி இந்த தேங்காய் எண்ணெய், இதுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனி ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணுறதுக்குனே ஒரு ஸ்பெஷல் டிஷ் உண்டு. அந்த டிஷ்ஷை அந்தந்த எண்ணெயில் பண்ணுறது ஒரு அடிஷ்னல் ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இப்போ இது என்னென்னா இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் அந்த வதங்கிறதுக்கு, அந்த வதங்கிருச்சுன்னா அது லைட்டாக பாதி வந்துருச்சுன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வெறுங்கிற பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம போட்ட முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்க ஆரம்பித்தோடனே நம்ம 1/4 ஸ்பூன் இப்போ வேணுங்கிற பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் காரப்பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, கொத்தமல்லி பொடி. ஸோ கொஞ்சம் அந்த பொடியில் இருக்கிற அந்த ரா ஃப்ளேவர், அந்த பச்சை வாசம் போனோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு சின்ன தக்காளினா ஒரு முழு தக்காளி, பெரிய தக்காளினா ஒரு பாதி தக்காளி போதும். ஸோ இந்த குக்கிங் ப்ராசஸில் எப்பொழுதுமே ஒவ்வொன்றையும் நீங்கள் வதக்கிறப்போ அது சரியான அளவுக்கு வதங்கணும். ஏன்னா சில சமயம் அந்த மாய்ஸ்டர் இல்லை, அந்த தண்ணி இல்லை அப்படின்னா அதுக்கு அடி பிடிக்கும், இல்லை கலர் மாறும். ஸோ அது நீங்கள் அலோவ் பண்ணாமல் இன்னும் குக் ஆகலை, இன்னும் முருங்கைக்காய் நம்ம குக் ஆகலை, அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ
இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா அப்படியே கொதித்து அந்த முருங்கைக்காய் வேகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அது கொஞ்சம் வெந்தோடனே ஒரு 2-3 நிமிஷம் அது முருங்கைக்காய் வெந்தோடனே ஃபர்தராக நம்ம வேணுங்கிறத ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நம்ம என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். இப்போது மெயினாக வந்து அந்த புளி, அந்த அடுத்த ஸ்டேஜில் புளி தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு அந்த புளி சேர்க்குற அளவுக்கு நம்ம அதை வந்து வதக்கி அதை குக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் இது நல்ல ஸ்லோ குக்கிங்கில் அப்படியே வதங்கி இப்போ இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து முருங்கைக்காய் முக்காவாசி வந்துருச்சு. ஸோ இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, நம்ம எடுத்துருக்கிற புளியை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு ஒரு சுடுதண்ணி, மைல்டான சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புளி ஊற்றிட்டு நம்ம குக் பண்ணணும், அதாவது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கரெக்டாக நம்ம செப்பரேட் ஆகுது. ஸோ இது ரொம்ப முக்கியம், அந்த குழம்பில் வந்து அந்த ஆயில் மேலே மிதக்கிறது தான் ஒரு பர்ஃபெக்ட் குழம்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இது கொதிச்சு அந்த புளி வந்து நம்ம சேர்த்தது வந்து குக் ஆகணும், அது வந்து கொஞ்சம் கொதிச்சு நல்ல அழகாக ஒரு கொதி வந்து அதுக்குள்ளே அந்த முருங்கைக்காய் வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம தேங்காய் பால், நம்ம அந்த எடுத்த தேங்காவை மிக்சியில் போட்டு தண்ணி ஊட்டி அரைச்சி அதை நல்லா வடிகட்டி நம்ம ஒரு தேங்காய் பாலாக வச்சுருக்கோம், அதை ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் இது கொதிச்சு அந்த புளி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம். இப்போது பர்ஃபெக்டாக அந்த வாசனையிலே உங்களுக்கு தெரியும், அது வந்து அந்த ஒரு குழம்போட ஒரு ஃப்ளேவர் அழகாக வருது. இப்போ நம்ம போட்டிருக்கிற முருங்கைக்காய் பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்ட்டை செக் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு சால்ட் பத்தில ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மற்றபடி காரம் எல்லாம் பர்ஃபெக்ட், அந்த மணம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். வேணுங்கிற அளவு ஆட் பண்ணுறேன், நான் எல்லா தேங்காய் பாலையும் நான் ஆட் பண்ணலை, ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு கலர், ஏன்னா இந்த கலர் இந்த பொரிச்ச குழம்போட கலர் வந்து மஞ்சளாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சிவப்பாகவும் இருக்கக்கூடாது, இன்பிட்வீன் இருக்கணும். ஸோ எப்போதுமே தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம கார்னிஷ் பண்ணி அதை எடுத்துடுறோம். இப்போ இது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்த்துருவோம். பர்ஃபெக்ட். இது வந்து ஒரு யூனிக்னஸ் எப்படின்னா, தேங்காய் பால் ஒரு குருமாவும் இருக்கும், பட் அதில் ஒரு புளியும் சேர்க்குறோம். ஸோ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்ட் குழம்பு வைக்கிறீங்க, இல்லை ஸ்டாண்டர்டாக ஒரு குருமா வைக்கிறீங்கன்னா, இது ரெண்டுக்கும் வித்தியாசமாக ஒரு காம்பினேஷன் பண்ணணும், ஒரு வித்தியாசமாக குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஐடியல் டிஷ். அதோடு அந்த அதில் சேர்த்துருக்கிற நம்ம என்ன, அந்த கடலெண்ணோட வாசம் அதுவும் சேர்ந்து ரொம்ப ஒரு யூனிக் ஃப்ளேவர். நம்ம குக் பண்ணுறப்ப இங்கேயே தெரியுது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அப்படேட்டிங் ஃப்ளேவர் இது. ஸோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணிடுறோம். இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து நல்லா குக் ஆகி அந்த நம்ம ஆட் பண்ண எல்லாமே, அதாவது நம்ம கோகோனட் மில்க், நம்ம தேங்காய் பால், புளி எல்லாமே ஒன்றுக்குள்ளே சேர்ந்து அந்த வாசனை, அதே மாதிரி அந்த முருங்கைக்காய் யூஸ் பண்ணுறத ஸ்பெஷல் ரீசனே வந்து அந்த வாசனை, தனி ஒரு வாசனை கிடைக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஜஸ்ட் கார்னிஷ் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுப்போம், கொடுத்துட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இது வந்து எல்லாத்துக்கும், எல்லா பிளைன் ரைஸ் ரொம்ப சூட் ஆகுங்க, அதாவது நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு சாம்பார் வச்சுருந்தா கூட இந்த குழம்பு வந்து ஒரு தனி ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் இருக்குது, புளியும் இருக்குது, அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம சேர்த்துருக்கோம், சோம்பு சேர்த்துருக்கோம், கடலை எண்ணெயில் தான் நம்ம சமைச்சிருக்கோம், அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபைனலாக நம்ம டச்சும் கொடுத்த அந்த கொரியாண்டர் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே தெரியுது எனக்கு இப்போவே. ஸோ இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிள் ரெசிபியாக இருந்தால் கூட அதில் இருக்கிற முக்கியமான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அதுதானே முக்கியம் குக்கிங்கில் இல்லையா, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி இன்னொரு நாள் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.